ஸோ வெல்கம் டு கிரிக்குரல். நிறைய வியூஸ் என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு காமனான விஷயம், ப்ரோ ஸ்டம்பர் பால் பற்றி போடுங்க ப்ரோ, கல்லி கிரிக்கெட் பற்றி போடுங்க ப்ரோன்னு சொல்லி நிறைய பேர் ரெகுலராக கேட்டே இருந்தாங்க. நானும் வந்து ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சி போட முடியாமல் போயிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போது ஸ்டம்பர் பால் பற்றி போடலாம் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன். ஸ்டம்பர் பாலில் சிக்ஸ் ஹிட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். ரொம்ப ரொம்ப வந்து காம்ப்ளிகேட் பண்ணி சொல்ல மாட்டேன். ஸ்டிச் பால் மாதிரி நிறைய பேசிக்ஸ்லாம் ஸ்டம்பர் பாலில் விளாட்றதுக்கு கிடையாது. ரொம்ப சிம்பிளாக கிளியராக சொல்லிடுறேன். மூணே மூணு விஷயம் தான். ஸ்டம்பர் பால் முதல்ல எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அடுத்தது நீங்கள் எங்கெல்லாம் அடித்தா உங்களுக்கு ஈஸியாக சிக்ஸ் ஹிட்டிங் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அடுத்து டாப் சீக்ரெட்டான ஒரு விஷயம் இருக்குது, நான் பெரும்பாலும் அதை பயன்படுத்தியிருக்கேன், அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு. அந்த ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், அதை பற்றி சொல்ல போகிறேன். இந்த மூணு பற்றி தான் எனக்கு வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 100% ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும், என்ன பண்ணால் ஸ்டம்பர் பாலை சிக்ஸ் ஹிட்டிங் அடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். திஸ் இஸ் கிரிக்குரல், நான் பரத்குமார். ஸோ ஸ்டம்பர் பால் பற்றி சொல்லியிருந்தேன். ஸ்டம்பர் பாலில் எப்படி சிக்ஸர் அடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தோம். முதல்ல வந்து ஸ்டம்பர் பாலுக்கும் ஸ்டிச் பாலுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா வந்து ஸ்டிச் பால் வந்து மேட் இன் உடன் வுட்டில் மேட் பண்ணுது. ஸோ வந்து அதுக்குன்னு சர்டன் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். பட் ஸ்டம்பர் பால் வந்து ரப்பரில் மேட் பண்ணுது, காற்று நிரப்பி மேட் பண்ணுது அப்படிங்கும் போது வந்து அதுக்குன்னு சில ரியாக்ஷன்ஸ் இருக்கும். டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து நான் ஒரு குட்லெந்த் பால் பேஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டிச் பால் வந்து எனக்கு இந்த ஹைட்டில் வரும், அதே பால் ஸ்டம்பர் பால் இருந்தால் அதை விட ரொம்ப ஹைட்டாக வரும். அதுதான் டிஃப்ரென்ஸு. அதே மாதிரி ஃப்ளைட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா இங்கே பிச்சாகிற பால் கூட என் செஸ்ட் வரைக்கும் பவுன்ஸ் ஆகும், அதுதான் ரப்பர் பாலோட ரியாக்ஷனு. ஸோ ரப்பர் பாலில் நம்ம ட்ரிஃப்ட் எதிர்பார்க்க முடியாது, அதே மாதிரி வந்து பால் லோவாக வரதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. மோர் ஓவர் வந்து ஸ்டம்பர் பால் ரொம்ப எகிரும், அதே மாதிரி பிச்சானதுக்கப்புறம் ஸ்டிச் பால் மாதிரி புஸ்டன்லாம் வராது, ஸ்லோவாக தான் வரும். ஸோ அதனால் வந்து ஸ்டம்பர் பாலில் சிக்ஸ் அடிக்கிறதுக்கு நமக்கு ஓரளவுக்கு டைமிங் இருக்கும் ஸ்டிச் பாலை விடவும். பட் பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து ஸ்டிச் பாலில் ஸ்வீட் ஸ்பாட்டில் டைம் பண்ணால் எவ்வளோ பெரிய சிக்ஸர் வேணால் ஓரளவுக்கு அடிச்சிட முடியும். பட் ஸ்டம்பர் பாலில் எங்கே மீட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சூட்சமம் இருக்குது, அதை நான் கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஸோ இப்போ ரியாக்ஷன்ஸ் பார்த்துட்டோம், அதுக்கடுத்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா வந்து டைரக்ஷன் சொல்ல போகிறேன். எங்கெல்லாம் அடித்தா ஈஸியாக சிக்ஸ் ஹிட்டிங்கில் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல போகிறேன். ஸோ எங்கெல்லாம் அடிக்கலாம் அப்படின்னா வந்து நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இங்கே பேட்டிங் ஆடுறேன் அப்படின்னா வந்து இப்படி ஆடுறேன், எனக்கு வந்து இங்கே கரெக்டாக அந்த ஸ்கொயர் லெக் அம்பயர் இருப்பாங்க, அந்த ஒரு டைரக்ஷன் வந்து இங்கே டார்கெட் பண்ணலாம். எப்பேற்பட்ட கிரவுண்டாக இருந்தாலுமே பவுண்டரி லைன் ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த இடத்துல கொஞ்சம் வீக்காக வைப்பாங்க, அதே மாதிரி அந்த இடத்த கிளியர் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. அதுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து ஃப்ளிக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக விளாடணும். ஃப்ளிக்கு மட்டும் நீங்கள் கரெக்டாக விளாடிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு ஷாட் உங்களால் ஈஸியாக ஆட முடியும். அதே மாதிரி ஒரு வேளை போலர் ஸ்லோவாக போகிறானாலுமே அதுதான் உங்களுக்கு ஜோனு, பேக் ஃபுட்டில் இருங்க, முடிஞ்ச வரைக்கும் பேக் ஃபுட்டில் இருங்க, போலர் ஸ்லோவாக போட்டால் ஏன்னா பவுன்ஸ் தான் ஆகும், புஷ்டன்லாம் உள்ளே வராது. ஸோ பவுன்ஸ் ஆகிற பாலுக்கு நல்லா பின்னாடி போய் டைம் எடுத்து அந்த இடத்துல புல்லோ இல்லை ஹுக்கோ ஆடினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சிக்ஸாக கிடச்சிரும். இது ஒரு மேஜர் ஜோன். ரெண்டாவது ஜோன் என்ன அப்படின்னா வந்து ஸ்ட்ரைட்டு, லாங்கான் அண்ட் மிட் விக்கெட், இந்த மூணுமே வந்து சேர்ந்த மாதிரி கவர் பண்ணுங்கள். இந்த மூணுமே வந்து மோஸ்ட் காமன் பிளேசஸ் சிக்ஸ் ஹிட்டிங்கு, போத் ஸ்டிச் பாலாக இருந்தாலும் சரி ரப்பர் பாலாக இருந்தாலும் சரி முடிஞ்சால் லாங் ஆஃப் கவர் பண்ணுங்கள். ஆஃப் சைடு ப்ராபப்ளி வேண்டாம் பவர் ஹிட்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் லெக் சைடு மட்டுமே கவர் பண்ணுங்கள். ஸோ லெக் சைடு மட்டுமே கவர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுனால ஃபுல் கவர் பண்ணிவிட்டு லெக் லெக் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஃபுல் கவர் பண்ணிவிட்டு நீங்கள் லெக் லெக் ஓப்பன் பண்ணிட்டீங்கனாலுமே கூட உங்களுக்கு வந்து உங்கள் பாடி வந்து உங்களை அலோவ் பண்ணும், பாலுக்கு வந்து போயிட்டு எப்படி இருந்தாலுமே இந்த உங்களுக்கு இந்த ஜோன் கிளியர் ஆகிடும். இந்த ஜோனில் பால் எங்கே வந்தாலும் நீங்கள் நினச்ச இடத்து உங்களால் அடிக்க முடியும். ஸோ இது ரெண்டாவது இது மூணாவது விஷயம். ஸோ இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இப்போது நமக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு, பாலோட ரியாக்ஷன்ஸ் நமக்கு தெரியும், நான் எங்கே அடிக்க போகிறேன்னு ஒரு டார்கெட் நமக்கு இருக்குது. ஸோ கிளியர் ஐடியாவோடு இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஸ்டான்ஸும் நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ 100% ரெடியாக இருக்கீங்க. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ரெண்டு முக்கியமான விஷயம், சிக்ஸ் ஹிட்டிங்க்கு ரொம்ப பேசிக்கான விஷயம், பாலுக்கு அடியில் பேட் போகணும். பாலுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பால் இங்கே வருதுன்னா பேட் இங்கே போகணும், பேட் இப்படி போகக்கூடாது, பேட் வந்து இங்கே போகணும். பாலுக்கு அடியில் முடிஞ்ச வரைக்கும் போயிட்டிங்கன்னா 100% சிக்ஸர் அடிச்சிடலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி இங்கே வர பாலுக்கு தான் உங்களால் அடியில் போக முடியாது, இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டில் அடிச்சிடலாம். அதை தவிர வேறு எங்கே வந்தாலும் எவ்வளோ முன்னாடி குத்தி வந்தாலும் உங்களுக்கு வந்து பாலுக்கு அடியில் போயிட்டு பால் அடிக்கிற டைமிங் இருக்கும். அப்படி பாலுக்கு அடியில் போயிட்டிங்கன்னா உங்களால் நல்லா ஹைட் ஏற்ற முடியும், ஆஸ் வெல் அஸ் உங்களால் நல்ல டிஸ்டன்ஸும் கவர் பண்ண முடியும். இது ரொம்ப ரொம்ப டாப் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பாலுக்கு அடியில் எவ்வளோ நல்லா போகிறீங்களோ அவ்வளோ நல்லா உங்களால் வந்து நல்ல சிக்ஸ் ஹிட்டிங் போக முடியும். அண்ட் கடைசி விஷயம் என்ன அப்படின்னா வந்து இது நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுற ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிக்ஸர் போகும். அது என்ன அப்படின்னா வந்து இந்த பேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இதுதான் ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கே பட்டால் நல்லா சிக்ஸர் போகும் அப்படின்ட்டு ஸ்டிச் பாலில் சொல்லுவாங்க. ஆனால் ஸ்டம்பர் பாலுக்கு தேரியே டோட்டலாக வேறு. இந்த பாட்டமில் நீங்கள் நல்லா அடிச்சிங்கன்னா செம்மையாக பறக்கும் பால். இந்த பாட்டமில் நீங்கள் கரெக்டாக பாலை மீட் பண்ணணும், எவ்வளோக்கு எவ்வளோ இந்த பாட்டமில் மீட் பண்ணி நல்லா ஹைட் ஏற்றுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ புஷ்ஷுன்னு போகும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எப்போயாவது ஸ்டம்பில் பேட்டிங் ஆடிந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், ஸ்டம்பில் பேட்டிங் ஆடும்போது என்ன ஆகும்னா நீங்கள் பேட்டில் அடிக்கிறதோட பால் புஷ்ஷுன்னு போகும், உங்களுக்கே தெரியாது நம்மளாம் அப்படி அடிச்சோன்னு யோசிச்சிருப்பீங்க. நிறைய பேருக்கு இது நடந்திருக்கும். ஏன் ஸ்டம்பில் அடிக்கும்போது அப்படி இருக்குன்னா ஸ்டம்ப் வந்து ஒரு அன்இவன் டைமென்ஷன், அது வந்து சர்க்கிளாக இருக்கிறதுனால
வளைஞ்சு வளைஞ்சு இருக்கும், ஒரு ஃப்ளாட்டான டைமென்ஷன் அது கிடையாது. ஸோ அதனால தான் அந்த மாதிரி புஷ்ஷுன்னு போகுது. அதுவே நீங்கள் பேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான டைமென்ஷன், இதில் அடித்தாலும் போகும் பட் அந்த அளவுக்கு புஷ்ஷுன்னு போகாது. அதனால் இந்த மாதிரி அன்னிவினாக இருக்கக்கூடிய ஒரு டைமென்ஷன் எடுத்துக்கலாம். இது ஒரு பெண்டிங் ஸ்பாட், இந்த ஃப்ளாட்டும் முடியுது, அதே மாதிரி இந்த எட்ஜும் தொடங்குது. ஸோ இந்த பாட்டம் பிளேஸில் அடிச்சிங்க அப்படின்னா பாலோட ரியாக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டபுள் த எஃபர்ட் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து யூஸ் திஸ் பாட்டம். இது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப வந்து ஒர்க் அவுட் ஆன ஒரு விஷயம், நான் எனக்கு நிறைய தடவை இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் சொல்கிறேன். இந்த இடத்துல பட்டுச்சு அப்படின்னா 100% சிக்ஸர் போகும். ஸோ டைரக்ஷனை சூஸ் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி ஸ்டான்ஸில் டில்லுங்க, பாலுக்கு அடியில் போங்க, பாட்டமில் மீட் பண்ணுங்கள், 100% கண்டிப்பாக வந்து நல்ல ஷாட் போகும். மெயினான விஷயம் பாலை நீங்கள் பார்க்கணும், ஷார்ட் செலெக்ஷனில் கரெக்டாக இருக்கணும். உங்கள் டைரக்ஷனுக்குள்ளே உங்கள் ஜோனில் நீங்கள் பாலை கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம் 100% ஒர்க் அவுட் ஆகும். பாட்டமில் பட்டால் கன்ஃபார்மாக சிக்ஸர் பறக்கும். இந்த விஷயம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன், நிறைய பேருக்குமே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஜோன்ஸை செலக்ட் பண்ணுங்கள், கரெக்டாக பாலுக்கு அடியில் போங்க, பாட்டமில் மீட் பண்ணுங்கள், சிக்ஸர் பறக்கும். இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். ஸ்டம்பர் பாலுக்கான சிக்ஸ் இன்னிங்கு, இதுக்கு வந்து நீங்கள் ஃபுட்டோ கேட்கணும் இல்லை அது இது எதுவுமே தேவையில்ல. 100% பாலை பார்த்துட்டு பாட்டமில் மீட் பண்ணுங்கள், பாலுக்கு அடியில் போயிட்டு அவ்வளோதான். அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அவ்வளோதான். பாலை பார்க்காம சுற்றாதீங்க. எனி பால் வந்து நம்ம ஒரு முறையாக விளாடணும் கிரிக்கெட்டை. ஸோ அதனால் வந்து பாலை பாருங்கள், கரெக்டான ஷாட்க்கு போயிட்டு நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். பாலுக்கு அடியில் போயிட்டு பாட்டமில் மீட் பண்ணுறத பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத மறக்காமல் சொல்லுங்கள். ஆஸ் யூஷுவல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். இது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஸ்டம்பர் பால் பற்றி இன்னும் நிறைய வீடியோஸ் நான் விட போகிறேன். எப்படி ஸ்விங் பண்ணணும் அப்படிங்கிறது விட போகிறேன், எப்படி ஃபாஸ்ட் போலிங் போடணும் எல்லாத்த பற்றி விட போகிறேன். தொடர்ந்து கிரிக்கெட்டோட ஸ்டிக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். சப்ஸ்கிரைப் பண்ணி தான், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காதவங்க தான் 80% மேலே இருக்காங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். We'll be right back.